Hi friends, welcome to Simple Shalini Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கிரேவி வந்து செட்டிநாட் வெஜ் கிரேவிங்க. குக் வித் கோமாலி சீசன் ஃபோரில் சிஸ்டியும் செஞ்சு செட்டிநாட் வெஜ் கிரேவி அது எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஒரு ரீகேப்பாக பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு ஒரு பேன் வச்சு 2 டேபிள்ஸ்பூனு தனியாக சேர்த்துக்கோங்க. முழு தனியாக தான் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, கொஞ்சமாக பட்டை, ஒன்றையும் ஒன்று ஸ்டார் அனிஸ், 2 லவங்கம், காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வதக்கி எடுத்து வச்சுருங்க. திரும்பி அதே பேனில் வந்து கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி 2 வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்து கொஞ்சம் வதக்கின பிறகு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. அத்தையும் சேர்த்துட்டு நான் முன்னாடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதையும் இதையும் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக கசகசா முந்திரி இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சுட்டேன். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு சூடானவொடனே பிரியாணி இல்லை ஒரு ஸ்டார் நிஸ் நட்சத்திர சோம்பு ஒன்று, 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸு 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் அத்தை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளியை வந்து இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்படி அரைச்சி சேர்க்குறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ காயை சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸும் அப்புறமா உருளைக்கிழங்கு, கேரட் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது மசாலா தக்காளி எல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அது கூட இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பை சேர்த்துடுங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா வந்து வதக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொதிக்கிற டைமில் வந்து தேவையான அளவை தண்ணியை சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, மீடியமாக இருக்கணுங்க, அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு லிட்டை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம கொதிக்க வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கொச்சிட்டு வருது. இப்போ நம்மளோட காரம், உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் வந்து காய் எல்லாம் நல்லா வெந்து வந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லியை இதில் சேர்த்துருங்க. கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கொத்தமல்லியை சேர்க்கணுங்க. சேர்த்த பிறகு நம்மளோட செட்டிநாட் வெஜ் கிரேவி ரெடி ஆயாச்சு. பாருங்கள், சூப்பர் டேஸ்டியான செட்டிநாட் வெஜ் கிரேவி ரெடி ஆயாச்சு. குக் வித் கோமாலி சீசன் 4 சிஸ்டி அவங்க செஞ்ச செட்டிநாட் வெஜ் கிரேவி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய், சி யூ, டேக் கேர்.